வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பாலா. நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை பற்றின ஒரு சில உண்மைகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன நம்மளுக்கு கெடுதல் செய்யுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கடைசியில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் உங்கள் உணவுலையோ டீ காஃபிலையோ என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸாக சொல்ல போகிறேன். ஸோ வெள்ளை சுகர், அதாவது ஒயிட் சுகர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கெடுதல் செய்யுது. அதில் ஒரு சில கெடுதல் என்னென்னா, நம்மளை குண்டாக்கும், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை குண்டாக்கும். ரெண்டாவது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வரும், ஆமாம், ஹார்ட் டிசீஸஸ்க்கு வழிவகுக்கும், கேன்சருக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய தீமையான விஷயங்கள் வந்துட்டு இந்த வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வரும். அதை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், வரிசைப்படுத்தியிருக்கேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால மொதல் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பில் வந்து லெப்டின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த லெப்டின் தான் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வயிறு ஃபில் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குற ஹார்மோன் வந்து லெப்டின். நீங்கள் சர்க்கரை அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து குறைஞ்சிரும். அப்படி சுரக்கிறது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மைண்டுக்கு வந்துட்டு உங்கள் பிரெயினுக்கு வந்து சரியாக சிக்னல்ஸ் போகாது. ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட போகிறீங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குண்டாவீங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். இதுதான் வந்து முதல் பிரச்சனை சுகர் யூஸ் பண்ணுறதுனால. ரெண்டாவது சைட் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, சுகர் வந்துட்டு ரொம்ப அடிக்டிவ்ங்க. அது வந்து நீங்கள் ஆக்சுவலாக சுகருக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க, ஒரு அடிமை ஆயிடுவீங்க. எப்படி இப்போ எப்படி ஆல்கஹால் சிகரெட்டுக்கு ஒரு சில பேர் அடிக்ட் ஆயிருக்காங்களோ, அதே மாதிரி வந்து சர்க்கரையும் ஒரு அடிக்ஷன் தாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றீங்க, டீ காஃபியில் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றீங்க, இல்லை கேக் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சர்க்கரை ஒன்ஸ் உங்கள் உடம்பில் போயிடுச்சு, உங்கள் உடம்பில் வந்து இதாகிடுச்சு, ப்ராசஸ் ஆயிடுச்சு, அந்த சர்க்கரை இனிமேல் உங்கள் உடம்பில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, திருப்பி வந்து அந்த சர்க்கரை, அதாவது உங்கள் உடம்பு வந்து அந்த சர்க்கரையை வந்து திருப்பி கேட்கும், வேணும் வேணும்னு டிமாண்ட் பண்ணும். ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் வந்துட்டு டோப்பமைன்ற ஹார்மோன். இப்போ நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா அந்த டோப்பமைன்ற ஹார்மோன் வந்து அதிகமாகும். இந்த டோப்பமைன்றது என்ன அப்படின்னா, ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஹார்மோன் சொல்லணுன்னா உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை தரும். சுகர் சாப்பிட்றது மூலிமா அந்த டோப்பமைன் வந்து அதிகமாகும். அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பாடியிலேருந்து சுகர் ப்ராசஸ் ஆகி போயிருச்சு, அதாவது உங்கள் உடம்பு வந்து அதை அப்சார்ப் பண்ணிச்சு சுகர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டோப்பமைன் லெவலும் குறைஞ்சிரும். அந்த டோப்பமைன் லெவல் குறைஞ்சிச்சுன்னா திருப்பி வந்து மைண்ட் வந்து திருப்பி அந்த டோப்பமைனை கேட்கும். அப்போ திருப்பி வந்து உங்களுக்கு வந்து சுகர் கன்சியூம் பண்ணுன்னு தோணும். ஸோ இது வந்து ஒரு அடிக்ஷனாகவே உங்களுக்கு மாறிடும். இதுதான் ரெண்டாவது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். மூணாவது நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை சர்க்கரை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே வரும். ஏன் அப்படின்னா, சர்க்கரை என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் WBC-ஐ வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ எதுவும் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், கோல்டோ காஃபோ இல்லை ஃபீவரோ ஈஸியாக வந்துடும். ஸோ எந்த ஒரு காயம் பட்டாலும் ஆடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், லேட் ஆகும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நாலாவது ப்ராப்ளம் சுகர்னால் என்ன வரும் அப்படின்னா, சுகர் வந்து உங்கள் உடம்புலேருந்து நிறைய சத்துக்களை வந்து உறிஞ்சு எடுத்துக்கும். என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தா, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சத்துக்களெல்லாம் சுகர் வந்துட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால சுகர் வந்து இழுத்துக்கும். சுகரில் வந்து எந்த ஒரு கேலரிஸுமே கிடையாது, எந்த ஒரு வைட்டமின்ஸ் கிடையாது, நியூட்ரியன்ஸ் கிடையாது, மினரல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது சுகரில். ஆனால் சுகரில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சுகர் வந்து உங்கள் உடம்புலேருந்து இந்த சத்துக்கள்லாம் எடுத்துக்கும். கால்சியம், சோடியம், பொட்டாசியம் மாதிரி சத்துக்கள்லாம் எடுத்துக்கும். இது வந்து சுகர் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பல் சொத்து ஏற்படும், பல் வீக்காகும், எலும்புகள் வீக்காகும். எலும்புகள் வீக்கானால் வந்து ஒரு சில டைமில் வந்துட்டு ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வரும், உங்கள் போன்ஸ் ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ சுகர் சாப்பிட்றதுனால இதுவும் ஒரு சைட் எஃபெக்ட். அஞ்சாவது நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, சுகர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆமாங்க, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சுகர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில். இது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். ஆறாவது நெகட்டிவ் எஃபெக்ட்னா, லிவரை வந்து பாதிக்குங்க. சுகர் வந்து ரெண்டு விஷயத்தால் ஆனதுங்க. ஒன்று வந்து ஃப்ரக்டோஸ், இன்னொன்று வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரக்டோஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது, பார்த்துக்கிறது வந்துட்டு
உங்கள் லிவரோட வேலை, உங்கள் உடம்புல இருக்க லிவரோட வேலை. அளவுக்கு அதிகமாக ஃப்ரக்டோஸ் வந்தது அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக நீங்கள் சுகர் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஃப்ரக்டோஸ் வந்து லிவருக்கு வருது அப்படின்னா, அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஃப்ரக்டோஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ரக்டோஸ் வந்துட்டு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்கள் உடம்புல வந்து தேவையில்லாத ஃபேட் வந்து பில்டப் ஆகிட்டே வந்தது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக குண்டாக போகிறீங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏழாவது நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக சாப்பிட்றனால வெயிட் கெயின் ஆகும், டயபிட்டிஸ் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் உடம்புல வந்துட்டு கணையோன்னு ஒரு பார்ட் இருக்குது, பான்க்ரியாஸ்ன்னு இருக்குது, அதுதான் வந்து இன்சுலினை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பிட்ற சுகரை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி, சுகரை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிற குளுக்கோஸை வந்து இந்த இன்சுலின் தான் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்துகிட்டு போகும். அந்த செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு குளுக்கோஸ் தேவை. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து இன்சுலின் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்துகிட்டு போகும். சப்போஸ் அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் வந்தது அப்படின்னா, அந்த இன்சுலினால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கணையை வந்து அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும், அதிகமான இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சில டைம் வந்து செக்ரீட் ஆகிற இன்சுலின் வந்துட்டு வேலை செய்யாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடையில் போயிட்டு ஊசினால் இன்சுலின் வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்திக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் ஊசினால் செலுத்திக்கிற இன்சுலினால் என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல நேச்சுரலாக சுரக்கிற இன்சுலின் வந்துட்டு கம்மியாகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் உடம்புலேருந்து உங்கள் கணையத்துலேருந்து இன்சுலின் வந்து சுரக்காது. அப்போ நீங்கள் ஊசி மூலியமாக தான் இன்சுலின் வந்துட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் உங்கள் உடம்புக்கு, இந்த குளுக்கோஸை வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போகிறதுக்கு. அதுதாங்க டயபிட்டிஸ். இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதி. இதை வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு உதாசீனப்படுத்திடுறாங்க, சரி நம்மளுக்கெல்லாம் வராது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப நெகட்டிவான எஃபெக்ட் சுகர் சாப்பிட்றதுனால. அடுத்த நெகட்டிவான எஃபெக்ட் என்ன அப்படின்னா, எட்டாவது நெகட்டிவான எஃபெக்ட் என்ன அப்படின்னா, சீக்கிரமாகவே உங்களுக்கு வயசான தோற்றம் வந்துடுங்க. நீங்கள் சுகர் எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து கோலஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த கோலஜன் தான் உங்களோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டிக்கு காரணம். அதாவது உங்கள் ஸ்கின்னு வந்து ஜவ் மாதிரி இழுக்க முடியுது, அது வந்து ரொம்ப மென்மையாக எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா, அந்த கோலஜன்ற ஹார்மோன் தாங்க காரணம். இப்போ நம்ம சப்போஸ் சுகரை வந்து அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோலஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு உடம்புல வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். அப்போ இந்த கோலஜன் கம்மியாகும்போது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் கம்மியாகிக்கிட்டே வரும். ஸ்கின் நிறைய ரிங்கிள்ஸ் வரும், சுருக்கங்கள் வரும். ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து வயசான மாதிரியான தோற்றம் சீக்கிரமாகவே வந்துடும். இது ஒரு நெகட்டிவான எஃபெக்ட்ங்க. அடுத்து ஒம்பதாவது நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஆன்சைட்டி டெவலப் ஆகும், டிப்ரெஷன் வரும், நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். டக்குன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு சோகமாவீங்க, இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல வந்து செரட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு சுரக்கும். ஸோ நீங்கள் சுகர் அதிகமாக எடுத்துக்க செரட்டனின் வந்து அதிகமாகும். சுகர் அதிகமாக எடுத்திங்கன்னா செரட்டனின் அதிகமாக சுரக்கும். இந்த செரட்டனின் டோப்பமைன் தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் டோப்பமைன் மாதிரி தான், இதுவும் ஃபீல் குட் ஹார்மோன் தான். இப்போ வந்து சுகர் அதிகமாக எடுக்க இந்த செரட்டனில் ஸ்பைக் ஏற்படும், உங்கள் உடம்புக்கு நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். ஆனால் அது வந்து ஒரு மேபி ஒரு ஹாஃப் அன் அவர், 40 மினிட்ஸ் அந்த சுகர் எடுத்து அந்த சுகரை வந்து உங்கள் உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணுற டைம், உங்கள் சுகர் அந்த சுகரை வந்து உங்கள் உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணிக்கிற டைம் தான் அந்த டோப்பமைனோ இல்லை இந்த செரட்டன்ற ஹார்மோனோ இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த ஹார்மோன் கம்மியாயிரும். அப்போ இந்த ஹார்மோன் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்பு வந்து என்ன எனக்கு நல்லா இல்லை, அப்போ வந்து எப்போ நல்லா இருந்தது, சுகர் எடுக்கும்போது நல்லா இருந்தது. அப்போ மூளை என்ன கேட்கும், மைண்ட் என்ன கேட்கும்னா, எனக்கு அந்த சுகர் திருப்பி வேணும் அப்படின்னு கேட்கும். அப்போ அதனால வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக சுகர் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இதுக்கு பேர் தான் சுகர் கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை சுகரை டேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் சொன்னல முன்னாடியே சொன்ன மாதிரி, செகண்ட் பாயிண்ட் வந்து சுகர் வந்து ஒரு அடிக்ஷனாகவே மாறிடும். உங்களுக்கு திருப்பி 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 உங்களுக்கு சுகர் வந்து கன்சியூம் பண்ண தோணும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது சுகர் சப்போஸ் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும், மூட் ஸ்விங்ஸ் ஆகும், டிப்ரெஷனில் இருப்பீங்க. இது கண்டிப்பாக ஒரு சீரியஸான நெகட்டிவ் எஃபெக்ட்ங்க. ஸோ கண்டிப்பாக சுகரை வந்து தவிர்க்கிறதுக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. சுகர் நல்லது, அதாவது அந்த டேபிள் சுகர் வெள்ளை சர்க்கரை நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லைங்க. அடுத்த நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா,
உங்கள் உடம்புல வந்து ரெண்டு வகையான கொழுப்பு இருக்குது. ஒன்று வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், இன்னொன்று வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிம்பாங்க. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலுங்கிறது தான் நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ன்றது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சுகர் அதிகமாக எடுக்க எடுக்க என்னாகும்னா, இந்த ஹெச்டிஎல்னு சொல்லப்படுற நல்ல கொழுப்பு வந்து கம்மியாகிட்டே போகும், எல்டிஎல்னு சொல்லப்படுற கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ கெட்ட கொழுப்பு அதிகமாகும் போது ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்டோட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, உங்களோட சுகரோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமானது, ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட்டான பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து உங்கள் பாடி அப்சார்ப் பண்ணிக்கிற ரேட்டு தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட சுகர், அதாவது நீங்கள் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்துகிற இந்த வெள்ளை சர்க்கரை தான் வந்து உங்கள் உடம்பு வந்து சீக்கிரமாகவே அந்த சுகரை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும், உங்களோட இன்சுலின் அதிகமாகும். ஏன்னா அந்த குளுக்கோஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்சுலின் அதிகமாகும். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு சுகருக்கும், அதாவது தேனுக்கு வந்து தனியாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். வெள்ளை சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது தேனுக்கு வந்து கம்மியான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதில் எது கம்மியான கிளைசிமிக் இண்டெக்ஸோ அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்தினா அது கூட ஒரு நல்ல விஷயந்தான். இன்னொன்று என்ன கேட்பீங்க அப்படின்னா, சரிப்பா சக்கரை தான் வேணாங்கிற இந்த விளம்பரத்தில் காட்டுற மாதிரி இந்த சுகர் ஃப்ரீ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி வாங்கி டீலேயோ காஃபிலேயோ போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இதை விட மோசமானது. அது வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி வெறும் மார்க்கெட்டிங் மட்டுமே பண்ணி அதை விற்கணும், மக்கள் தலையில் கட்டணும்னு மட்டுமே பார்த்து அதை விற்கிறாங்களே தவிர மக்களோட நல்லதுக்காக எதுவுமே எனக்கு அது வந்துட்டு எதுவுமே இல்லை. அதில் ஃபுல்லாமே அதுவும் கெமிக்கல்ஸ் தான், அதுவும் வெள்ளை சர்க்கரை ஈக்குவலானதை விட அதை விட அதிகமாக கெடுதி இருக்குது அதில். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ், வெள்ளை சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி, வெள்ளை சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டிலேருந்து குறைக்க ஆரம்பிங்க. இப்போது டீலேயோ இல்லை காஃபிலேயோ நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு சாப்பிட்றீங்கன்னா டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் குறைச்சிட்டே வாங்க. ஏன்னா டக்குன்னு குறைக்க முடியாது உங்களால். ஸோ அதுக்கு தான் நான் ஐடியா சொல்கிறேன், ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஒரு கால் ஸ்பூன் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக குறைச்சிக்கிட்டே வாங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எடுக்கிற டீயோ காஃபியோ மட்டுமே சுகர் கிடையாதுங்க. நீங்கள் வெளியில் சாப்பிட்ற என்ன ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் ஐட்டமில் அதில் கண்டிப்பாக ப்ராசஸ் சுகர் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. நீங்கள் வெளியில் போய் கேக் சாப்பிட்றீங்க இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களாலும் சரி, எல்லாத்துலேயுமே ப்ராசஸ் சுகர் இருக்குது நண்பர்களே. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக சுகரை கம்மி பண்ணதுக்கான அர்த்தம். நீங்கள் சும்மா வந்து வீட்டில் வந்துட்டு நான் சர்க்கரை போட்டு குடிக்க மாட்டேன், டீ காஃபி குடிக்க மாட்டேன், அப்போ நான் சர்க்கரையை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து சர்க்கரையை கம்மி பண்ண மாதிரியான கணக்கில் வராது. நீங்கள் வந்து வெளியில் ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம்ஸை வந்து ஞாபகம் வச்சுட்டு அதில் கரெக்டாக நீங்கள் சுகரை வந்து கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா தான் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் கைஸ். ஸோ வெளியில் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. ப்ராசஸ் சுகர் அதிகமாக யூஸ் பண்ண, அதாவது அதிகமான ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகளை ரொம்ப தவிர்த்துருங்க. ஒரு சாஸோ இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேக்கோ, எந்த ஒரு ப்ராசஸ் சுகரை வச்சு பண்ண எந்த ஒரு ஸ்வீட்டுமே அவ்வளோவா எடுத்துக்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி யூஸ் பண்ணலாம், தேன் யூஸ் பண்ணலாம். தேன் ரொம்ப நேச்சுரலானது. நீங்கள் இப்போ டாபர் தேனோ இல்லை லைன் ஹனியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் காட்டிலேருந்து சில டைமில் காட்டிலேருந்து ஒரு சில பேர் கொண்டு வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இல்லை கூகுளே தேடி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காட்டிலேருந்தே அவங்க மலை தேன் மாதிரி கொண்டு வந்து விற்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து தேன் வாங்க. இந்த டாபர் தேனோ இல்லை பதஞ்சலி தேன் இல்லை மார்க்கெட்டில் இருக்க எந்த தேனுமே வாங்காதீங்க. காட்டு தேன், அசல் பியூர் ஹனி வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ரெண்டாவது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை முதலாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேஸ்ட்டில் வந்து சேஞ்ச் தெரியும். அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சீக்கிரமாகவே அடாப்ட் ஆகிருங்க. அந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை பனங்கல்கண்டு இருந்தால் பனங்கல்கண்டு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி உடம்புக்கு, அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் ஸ்வீட்டுக்கு. ஸோ வீட்லேயே ஸ்வீட் ஐட்டம் செய்கிறீங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய கருப்பட்டியோ இல்லை பனங்கல்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணி ஹெல்த்துக்கும் நல்லது.
ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சுகரை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. உடனே உங்கள் வீட்டில் இருக்க சுகர்லாம் வந்து தவிர்த்துருங்க, தூக்கி போடுங்கலாம் நான் சொல்ல வரல. ஆனால் படிப்படியாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்கள் வீட்டில் வெள்ளை சர்க்கரையே இல்லை, நான் ஃபுல்லாக நேச்சுரலாக தேனோ இல்லை கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமா நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். நல்ல சிந்தனைகள் வளர்ப்போம்.